Good morning to all. Today, now we are going to learn about social subject. Lesson 1, Early Humans. Early humans meaning what's what? Early humans na adhikala manidargal. Adhikala manidargal. Many, many years ago, people lived a very simple life. They were called early humans. அவங்க பழங்காலத்துல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும், அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. நம்மள மாதிரி ஆடம்பரமா வீடு கட்டியோ, நம்மள மாதிரி அழகழகா ட்ரெஸ் போட்டோ அந்த மாதிரிலாம் வாழல. அவங்க எப்படி வாழ்ந்தாங்கிறத இந்த லெசன்ல நம்ம பார்க்கலாம். அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம், இயர்லி ஹூமன்ஸ். They live in forests and caves. அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா, காட்டுக்குள்ள நிறைய மரங்கள்லாம் அடர்த்தியா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல ஃபாரஸ்ட்குள்ள வாழ்ந்தாங்க, காட்டுக்குள்ள வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் கேவ்ஸ்னா குகைகள், அங்கெல்லாம் மலைகள்லாம் இருக்கும் இல்லையா, மலைகள்லாம் வீடு மாதிரி இருக்கும், அதுக்குள்ளதான் அவங்க வாழ்ந்தாங்க. They used animal skin and leaves to cover their bodies. நம்மளாம் இப்ப ட்ரெஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அவங்கலாம் அந்த மாதிரி அவங்களுக்கு ட்ரெஸ் போட தெரியாது. அவங்க எப்படி போட்டுக்கிட்டாங்கன்னா, அனிமல் ஸ்கின், அதாவது அனிமல்ஸோட தோல் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம உடம்புல போட்டுக்கிட்டு அவங்க மறைச்சிக்கிட்டாங்க, தன்னுடைய பாடியை மறைச்சிக்கிட்டாங்க. அப்புறம் லீவ்ஸ், மரம் இலைங்களாம் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய இலைங்க, அதெல்லாம் வச்சு வச்சு தச்சு அது ஒரு ட்ரெஸ்ஸாக அவங்க போட்டுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட், ஏர்லி ஹூமன்ஸ் டிட் நாட் நோ ஹவு டு குக் ஃபுட் அண்ட் ஸோ தே ஏட் ரா ஃபுட். அவங்களுக்கு எப்படி சமைக்கணுங்கிறது தெரியாது, அவங்க எப்படி சமைச்சு சாப்பிட்றங்கிறத தெரியாது. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பச்சையாகவே காய்கறிங்க, கிடைக்கிற விதைகள், காட்டில் கிடைக்கிற பழங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சு அவங்க சாப்பிட்டுக்கிட்டாங்க. தே ஹண்டர் அனிமல்ஸ் வித் ஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்டோன். ஹண்டர்ன வேட்டையாடுறது, மிருகங்களை வேட்டையாடி. அது எப்படி அவங்க வேட்டையாடுறாங்க, நம்மகிட்ட ஈட்டி குத்தி அது மாதிரிலாம் கிடையாது. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கூர்மையான ஒரு குச்சியும் கூர்மையான ஒரு கல்லையும் என்ன பண்ணாங்க, எரிஞ்சாங்க. எரியும் போது அந்த கூர்மையை போய் மிருகங்க மேலே பட்டு அதை வந்து அவங்க என்ன சாப்பிட்டாங்க, பச்சையாக தான் சாப்பிட்டாங்க. அவங்க சமைச்சு சாப்பிடவே தெரியாது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் லேட்டர் எவ்ரி ஹூமன்ஸ் லேர்ன் ஹவு டு மேக் ஃபயர். அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபயரை வந்து கண்டுபிடிச்சாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, டூ ஸ்டோன், ரப்பிங் ஸ்டோன், டூ ஸ்டோன், அதான் சிக்கி முக்கி கல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த கல்லை ரெண்டுமே உரசும் பொழுது ஃபயர் ஏற்பட்டுச்சு, அதான் தீ வந்துச்சு. அதை தான் வச்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தீ உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு கல்லையும் இப்படி வச்சு தேய்க்கும் போது ஃபயர் உண்டாச்சு. தே ஆல்சோ லேர்ன் ஹவு டு க்ரோ கிராஸ் அண்ட் டர்ம் அனிமல்ஸ். அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக பயிர்கள்லாம் விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்க. மிருகங்களை அடக்கி எப்படி விவசாயம் பண்ணுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுதான் இயர்லி ஹூமன்ஸோட வாழ்க்கை வரலாறு. Are you listening, all of you? Okay, thank you, student.